கொரோனா தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர்றதுனால மீண்டும் ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப அதிக அளவுல பரவிட்டு வருது. உண்மையாலுமே தொற்று அதிகமா ஆச்சுன்னா மறுபடியும் கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அது போக இப்ப வந்து மறுபடியும் கட்டுப்பாடுகள் எல்லாம் நிறைய மாவட்டங்களுக்கு போட்டிருக்காங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள், எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல கொரோனா தொற்று பாதிப்பு மறுபடியும் அதிகரிச்சு வருது. ஊரடங்கு பற்றி ஆலோசனை எல்லாம் வந்துட்டு மறுபடியும் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியா இருக்கு. தமிழகத்துல இந்த தொற்று அதிகமாகிறதுனால நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மறுபடியும் கொண்டு வந்தா மட்டும்தான் கொரோனாவை குறைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இப்ப நாம இருக்கோம். ஏன்னா மற்ற மாநிலங்களையும் மற்ற நாடுகளையும் இந்த தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. தொற்றை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் அலட்சியமா இல்லாம மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போகணும். அதுக்கு வந்து கண்டிப்பா நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தா மட்டும்தான் முடியும். யாரெல்லாம் மாஸ்க் போடலையோ அவங்களுக்கெல்லாம் அபராதம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஏதாவது பண்ணினா மட்டும்தான் எல்லாரும் மாஸ்க் போடுவாங்க, அப்பதான் இந்த தொற்று குறையும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இவ்வளவு நாளா குறைவான எண்ணிக்கையில பதிவாயிட்டு வந்த இந்த கொரோனா மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சான். ஒரு குடும்பத்துல எல்லாருக்குமே தொற்று பரவுற நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கா. ஒரு இடத்துல 3 பேருக்கு இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சுன்னா அந்த பகுதியை கட்டுப்பாட்டு பகுதியா அறிவிக்க சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை கொடுத்திருக்காங்களா, அதுலயும் இப்ப அதிகமா பார்த்தா கோவை, திருவள்ளூர், தஞ்சை, திருப்பூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்ல ஒரே தெருவுல 3 நபர்களுக்கு மேல் தொற்று எண்ணிக்கை அதிகமா பரவி வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த இடத்தை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியா மாற்ற சொல்லியிருக்காங்களா. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இனி கொண்டு வந்தாதான் இந்த தொற்றை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிக அளவுல எல்லாருக்கும் கொரோனா வந்து ஒரு முறை பரவி போனதுக்கு அப்புறம் தான் கொரோனா இங்கிருந்து போயிடுச்சுன்னு அர்த்தமா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொரோனா இல்ல, நம்ம இனி அலட்சியமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரும் மாஸ்க் போடாம எல்லாம் வெளியில போனீங்கன்னா கண்டிப்பா தொற்று மறுபடியும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு குடும்பத்துல யாராவது கொரோனா அப்படின்னா அவங்க எல்லாரும் போய் டெஸ்ட் பண்ணுங்க, அவங்க எல்லாரும் தனிமையா இருங்க, மற்ற யார் கூடயும் வந்துட்டு அவங்க எல்லாம் மாஸ்க் எல்லாம் போடாம பேசாதீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல இ பாஸ் முறையை கையில எடுத்துட்டாங்க. கேரளாவில இருந்து யார் வந்து வந்தாலும் அவங்களுக்கு இ பாஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா தொற்று வந்துட்டு இப்ப கேரளாவிலயும் அதிக அளவுல பரவி வருது, மற்ற மாநிலங்கள்லயும் தொற்று அதிக அளவுல பரவி வருது. மற்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்தாலும் கண்டிப்பா இ பாஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட பகுதியை தவிர, அதாவது ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி பகுதியை தவிர சில மாநிலங்கள்ல இருந்து வரவங்களுக்கு இ பாஸ் கண்டிப்பா வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து தொற்று அதிக அளவுல பரவி வருதான். இந்த உருமாறிய வைரஸ்னால இப்ப மறுபடியும் மற்ற நாடுகள்ல ரொம்பவே அதிக அளவுல உயிரிழப்புகள், தொற்று எண்ணிக்கையும் ஏற்பட்டு வருதான். இப்ப வேகம் அடைஞ்சிருக்கிறதுனால வைரஸ் தொற்று அதிகமா பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாளா எல்லாரும் மாஸ்க் போடாம அலட்சியமா எல்லா பக்கமும் வந்துட்டு போயிட்டு வந்துட்டாங்க, இப்ப அதோட பாதிப்பெல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் யார் யாருக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே வராங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் கட்டுப்பாடு, ஊரடங்கு இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க கையில எடுத்தாங்கன்னா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.